ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்யசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு என்ன ஆன்மீக தகவலை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வாஸ்து தோஷம் இருக்கிறது, இந்த வாஸ்து தோஷங்களை நீக்கிறதுக்கான வழிமுறைகளையும், அதே சமயத்துல என்னுடைய வீடு பல நாட்களாக கட்டப்படாமல் இருக்கிறது, ஒருவேளை நான் அதை வாஸ்துவை தெரிஞ்சு மாத்தணும்னு நினைச்சாலும் எங்க வீட்டுல அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்புகளை எங்களுக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சில கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் இன்னைக்கு சொல்ல இருக்கக்கூடிய பதிவு, வாஸ்து தோஷம் உள்ள ஒரு வீட்டை எப்படி வாஸ்து தோஷம் இல்லாம மாத்துறதுக்கான வழிமுறைகளையும், ஒரு வீடு கட்டப்படாமல் இருந்து அல்லது ஒரு வீட்டுல நிம்மதி குறைந்து, ஒரு வீடு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல புகுந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருப்பாங்க, நிறைய உடல் உபாதைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்தால் அந்த வீட்டுல நாம என்ன விஷயம் பரிகாரமா செய்யும் பொழுது நாம நன்மை அடையலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவா பஞ்சபூத ஆற்றல்கள் வீட்டில் நிலைத்து இருக்கும் பொழுது அந்த வீட்டுல கட்டாயமா எந்த குறையும் இருக்காது. மனித பிறப்பு என்பதே நன்மை தீமை கலந்ததுதான். அதாவது ஒரு ஜோதிடத்துல 12 பாபம் இருக்குன்னா அதுல அவனுடைய பாப வினையும் குறிப்பிடப்பட்டிருக்குது, அவனுடைய புண்ணிய பலனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 120 வருஷம் அப்படின்றதையும் நம்மளுடைய முன்னோர்கள் வானவியல் சாஸ்திரத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்போ மனித பிறப்பு அப்படின்னாலே அதுல நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஒரு சாஸ்திரமும் அதுல வந்து நமக்கு நன்மை தீமையை பகிர்ந்துதான் கொடுக்கும். எல்லா காலமும் நம்மளால நன்மையா இருக்க முடியாது, எல்லா காலமும் அதே சமயத்துல நம்ம தீமையாவும் வாழ்ந்துட மாட்டோம். அதனால மாற்றம் என்பது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும், நம்பிக்கையோடு இருந்தால் போதுமானது. சரி, இப்போ இந்த வாஸ்து சார்ந்த கோளாறுகள், அதாவது வீட்டுல வாஸ்து குறை இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றி அமைக்கணும். என்கிட்ட பினான்சியலா நிறைய கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கு, அதை நாங்க மாத்துறதுக்கான பண வரவு இருந்தாலே மாத்திடுவோம்னு ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன செஞ்சா அவங்க வீடு மாறும், வாஸ்து நிலையிலிருந்து நாம ஒரு கட்டப்படாமல் இருக்கக்கூடிய வீட்டை எப்படி கட்டலாம், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு விடை இந்த வீடியோல இருக்கு. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனைக்கு நமக்கு எப்படி மனிதனுக்கு ஆயுள் நிர்ணயம் பண்றாங்களோ அது போல மனைக்கும் ஆயுள் நிர்ணயம் என்பது நிச்சயமா உண்டு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சில மனைகள் வந்து ஆயுள் குறைந்திருக்கக்கூடிய தன்மை, அல்லது மனையில வந்து ஒரு சில இறந்த விலங்குகள், ஒரு சிலர் வந்து குழந்தையே வந்து புதைத்திருக்கக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரியெல்லாம் மனைகள்ல நிறைய ஏற்படுவது உண்டு. ஸோ இப்படிப்பட்ட மனைகளில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய விருத்திகரமற்ற ஒரு தன்மையில தான் இருக்கிறத நான் என்னுடைய வாஸ்து அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமும் அதை தீர்க்கக்கூடிய ஆலய வழிபாடு என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அதிகப்படியான இயற்கையிலேயே மந்திர சக்தி உண்டு. அப்போ ஒரு வீட்டில் வாஸ்து தோஷத்தை நீக்கிற பகுதியாக அமைவது என்ன அப்படின்னா வடகிழக்கு பகுதி. இந்த வடகிழக்கு பகுதியில தான் நம்ம வாஸ்து தோஷத்துக்கு எப்போதுமே பரிகாரம் செய்வோம். ஏன்னா பிராணவாயு உருவாகக்கூடிய இடமே அதுதான். இப்போ அங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா இன்னைக்கு வந்து கிராமப்புறங்கள்ல தெரியும், அந்த மனையடி சாஸ்திரங்கள் பழங்கால நிலைகள்லாம் பாக்குறப்போ எல்லா வீடுகளிலுமே வந்து கர்ப்பப்பேழை அப்படின்னு ஒண்ணு செய்வாங்க. கர்ப்பப்பேழை அப்படின்னா என்னங்க அப்படின்னு பாக்குறச்ச, அதாவது நண்டு வலை மண், அதற்கு பிறகு குதிரையினுடைய கொழும்பில் இருக்கக்கூடிய அந்த அடிமண், அதற்கு பிறகு யானை காலில் இருக்கக்கூடிய அந்த மண், அதுக்கப்புறம் பசு மிதித்த மண், இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா களிமண்ணாக அமைத்து, அதாவது அப்பொழுதைக்கு அந்த இடத்துல என்ன மண் இருக்கோ அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 9 அறைகளாக செய்து, அந்த 9 அறையில ஒரு அறையில் வலம்புரி சங்கம், மற்ற அறையில வந்து தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் இந்த மாதிரி எல்லாம் வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில பிரதிஷ்டை செய்திருவாங்க. இதுக்கு வலம்புரி சங்க பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு கர்ப்பப்பேழை பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த காலத்துல தன்னுடைய தலைவாயிலுக்கு அடியில் வைப்பதற்கான வழிகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க.
சோ இந்த மாதிரி வைப்பதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவா இயற்கையாகவே குதிரை, யானை, அதற்கு பிறகு நண்டு, இது மூன்று விஷயம், இந்த மூன்று உயிர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டக்கூடிய தன்மைகளை படைத்தது. நம்ம சொல்லுவாங்க, பொதுவா வீடு வந்து வீட்டுக்குள்ள வந்து நண்டு தேடி வந்தாலே லக்ஷ்மி வரா அப்படின்றத அர்த்தம், அந்த வீட்டுல எவ்வளவு தோஷம் இருந்தாலும் நீங்கிறதுன்னு நம்ம சொல்லுவாங்க. அது போல யானை முடி மோதிரத்தினுடைய மகிமை பற்றியும் உங்களுக்கு தெரியும், குதிரையினுடைய தன்மை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நிறைய இந்த மூன்று விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தீர்க்கக்கூடிய விலங்குகள், இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய உயிரினங்கள். சோ இதை வச்சுதான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு மனை போடுறாங்க அப்படின்னாலே யானை, குதிரை இந்த மாதிரியான விலங்குகளை வந்து அந்த மனையில கொஞ்ச நாள் கட்டி அதை மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மனையில வந்து வீடே கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்போ இதுக்கெல்லாம் மாற்று வழி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நண்டு வளைமண், அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குதிரை காலில் இருக்க கொழும்பினுடைய மண், அதற்கு பிறகு யானையினுடைய அடி, அதாவது கால் அடிப்பட்ட மண், இது மூணையும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இந்த மூணையும் நம்ம முதல்ல தயார்படுத்தி வச்சுக்கணும். இந்த மூணையும் தயார்படுத்தி வச்சுட்டு இதற்கு பரிகார ஆலயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்க இருக்கிறது அப்படின்னா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நன்னிலம், இந்த நன்னிலம் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல திருப்புகலூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய பெயர் அக்னீஸ்வரர். இறைவன் அப்படின்னு பார்க்கறச்ச இவர் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாஸ்து பரிகார திருத்தலமாகவே அறிவுறுத்தப்படுகிறது. இங்கு இறைவனையும் இறைவியையும் வழிபடுவோருக்கு பிரசாதமாக மூன்று செங்கல்கள் வழங்கப்படுகிறது. இந்த மூன்று செங்கல்கள் யார் எடுத்துட்டு போயிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறார்களோ, அல்லது தடைப்பட்ட வீட்டுல இந்த மூன்று செங்கல்களை வைத்து கட்ட ஆரம்பிக்கிறார்களோ, கட்டாயமாக அந்த வீடு மலமலவென கட்டி முடிக்கப்படுகிறது, வாஸ்து தோஷம் நீங்குகிறது. சரி, இப்ப என்னால இடித்து சரி பண்ண முடியாத சூழல்ல இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஆலய வழிபாடும் அங்கு கொடுக்கக்கூடிய செங்கலும் அந்த வீட்டுல வாஸ்து தோஷத்தை நீக்கி அதே சமயத்துல குறைய இருக்கக்கூடிய அந்த வீட்டை சரி செய்யக்கூடிய அளவுக்குரிய மனப்பான்மையையும் அது கொடுக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஆலயத்தை நம்ம பரிகார ஆலயமாக எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. இப்ப நான் சொல்லியிருக்க இந்த மூன்று மண், அதற்கு பிறகு அந்த ஆலயத்துல வழங்கக்கூடிய செங்கல், இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல வடகிழக்கு பகுதியில ஒரு 3 அடி வந்து குழி பறித்து அதற்கு அதன் உள்ள அந்த ஒரு செங்கல், இந்த மூன்று மண் இருக்கு இல்லையா, அதாவது நண்டு வளைமண், குதிரை கொழும்பின் மண், யானையினுடைய அடிமண், கோமாதாவினுடைய மண், இது 4 ஓகே தான். இதை ஒன்றாக பிசைந்து அந்த செங்கல்ல வந்து முழுமையாக நிரப்புறது நல்லது, அல்லது இந்த மண்ணை ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதுக்குள்ள செங்கல் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை அப்படியே என்ன பண்ணணும்னா, அந்த வடகிழக்கு பகுதியில புதைத்து விட வேண்டும். இப்படி புதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீடு வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மையையும், வாஸ்து குறை இருந்தாலும் கூட அது நீக்கக்கூடிய ஒரு தன்மையை படைத்து அந்த இடித்து சரி செய்யக்கூடிய பக்குவ பலனை கொடுத்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதாவது ஒரு விஷயம், இப்ப நண்டு வலை மண் எல்லாம் மேக்சிமம் கிடைக்கும், ஏன்னா கிராமப்புறங்கள்ல இந்த மயிலாடுதுறை, கும்பகோணம் வட்டாரம், தஞ்சாவூர் வட்டாரம் இங்கெல்லாம் போனீங்கன்னா நிறையவே இருக்கிறது. நீங்க உங்க நண்பர்கள் இருந்தா கூட நீங்க கேட்டு அதை வாங்கிக்கோங்க. குதிரை கூட இப்ப நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். யானை அடி மண் தான் கொஞ்சம் கிடைக்கிறது கடினம், இருப்பவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த யானை கிடைக்கலன்னா கூட இந்த பசு, குதிரை, நண்டு இந்த மண்ணை வச்சாவது உங்க வீட்டுல உள்ள வாஸ்து தோஷத்தை நீக்கிக்கிறது நல்லது. முடிந்தவரை நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அக்கம் பக்கம் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி பண்ணுங்க. இல்லாத பட்சத்தில், அதாவது முடிந்தவரை நீங்களே தேடுங்க, இல்லாத பட்சத்துல என்ன தொடர்பு கொள்றது நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா நண்டு வலை மண் அப்படின்றது இதுதான். இது வந்து இப்ப நான் எங்க ஊர்ல இருந்த கும்பகோணத்துல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். இது பார்த்தாவே தெரியும் நமக்கு வந்து நண்டு வந்து உள்ளே இருந்து மண்ணை வந்து உமிழ்ந்து விடும். இந்த மண் நமக்கு வந்து இயல்பாகவே ஒரு நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மண், இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் இருக்கணும், இந்த அளவு மண் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ முடிந்தவரை, அதாவது ரொம்ப இல்லை, ரொம்ப ரேராக இருக்குது, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றவங்க மட்டும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள், அந்த மண்ணை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
ஸோ அதனால இந்த திருப்புகலூர் சுவாமியையும் இந்த வடகிழக்கு பகுதியில் அந்த செங்கல்ல கொண்டு வந்து வச்சு இந்த மூன்று மண்ணினால் கற்பப்பேழை செய்து கட்டாயமா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க வீட்டினுடைய வாஸ்து தோஷத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா.